செய்தி வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. ஷோலிங்கர் நகராட்சி சார்பில் நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆலோசனை கூட்டம் ஷோலிங்கர் நகராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளுக்கு சுமார் 116 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்காக 35 வாக்கு மையங்கள் தயாராக வருகின்றன. இந்நிலையில் ஷோலிங்கர் நகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஷோலிங்கர் நகராட்சி சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நகராட்சி ஆணையர் பரந்தாமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்கள் வரவு செலவு கணக்கை முறையாக பின்பற்றி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கொரோனா தொற்று தற்சமயம் குறைந்த நிலையிலும் பாதுகாப்பாக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக இடைவெளி முகக்கவசம் அவசியம் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது பேசிய வேட்பாளர்கள் நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சியில் பதிவாகும் வாக்குகளை வாலாஜாபேட்டை அரசு மகளிர் கல்லூரியில் வைப்பதை தவிர்த்து நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணும் மையத்தை எப்படி ஷோலிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடத்தினரோ அதேபோல் நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் ஷோலிங்கர் நகராட்சிக்கான வாக்கு எண்ணும் மையத்தை ஷோலிங்கர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலேயே நடத்த வேண்டும். தற்பொழுது திமுக ஆளுங்கட்சி என்பதால் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதால் எங்களுக்கு ஷோலிங்கரிலேயே வாக்கு எண்ணும் மையம் அமைக்க வேண்டும் என்று கூறினர். இதற்கு திமுக வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மற்ற எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆவேசம் அடைந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளை தவிர்த்து அஇஅதிமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சியினரும் திடீரென ஷோலிங்கர் அரக்கோணம் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பதட்டம் நிலவியது. இதனிடையே ஷோலிங்கர் நகராட்சி ஆணையர் பரந்தாமன், ஷோலிங்கர் காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார், உதவி ஆய்வாளர் பசலைராஜ் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து தெரிவித்து ஷோலிங்கரிலேயே வாக்கு எண்ணும் மையம் அமைத்திட விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் அனைத்து எதிர்கட்சியினரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் ஷோலிங்கர் அரக்கோணம் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.